கோவையில் கைதான மாவோயிஸ்டுகளுக்கு ஜூலை மாதம் 2ஆம் தேதி வரை காவல் நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை கருமத்தம்பட்டியில் கடந்த மாதம் ரூபேஷ், சைனா, அனூப் உட்பட 5 மாவோயிஸ்டுகளை தமிழக கியூ பிரிவு போலீசார் கைது செய்தனர். இதில் ரூபேஷ், சைனா தம்பதியினர் மீது கேரளாவில் பல்வேறு வழக்குகள் இருந்ததால் அவர்களை எர்ணாகுளம் போலீசார் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். இதனிடையே கைது செய்யப்பட்ட மாவோயிஸ்டுகளுக்கான நீதிமன்ற காவல் புதனன்று நிறைவடைந்தது. இதையடுத்து எர்ணாகுளம் அழைத்துச் செல்லப்பட்ட ரூபேஷ், சைனா உட்பட 5 பேரும் புதனன்று கோவை முதன்மை கூடுதல் நீதிமன்ற நீதிபதி சக்திவேல் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதி 5 பேருக்கும் வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி வரை காவல் நீட்டித்து உத்தரவிட்டார். இன்று மாவோயிஸ்ட் வழக்கு என்று சொல்லக்கூடிய வழக்கில வந்து கைது செய்யப்பட்ட ரூபேஷ், சைனா என்று சொல்லக்கூடிய அந்த தம்பதியர் வந்து கேரளாவினுடைய எர்ணாகுளத்திலிருந்து கொண்டு வந்து இங்கே ஆஜர் செய்தார்கள். மற்றவர்கள் கோவை சிறையிலிருந்து மற்றவர்களை மூவரையும் கொண்டு வந்து ஆஜர் செய்தார்கள். இந்த வழக்கில் வந்து அவர்கள் ரூபேஷ் மற்றும் சைனா தம்பதியரை கேரளாவிலிருந்து கோயம்புத்தூர் சிறையிலேயே அவர்களை வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அரசு வழக்கறிஞர் வந்து கேட்டுக்கொண்டார். எனவே இந்த வழக்கில் காவல்துறை வந்து விசாரிக்க வேண்டியிருக்கின்ற காரணத்தில், காவல்துறை வந்து தன் புலனாய்வை இன்னும் முடிக்கவில்லை என்பதை காரணத்தினால் அடுத்த மாதம் 2/7/2015 வந்து வழக்கை ஒத்திவைத்து ரிமாண்டை நீட்டிப்பு செய்திருக்கிறார்கள். இதையடுத்து அனூப், கண்ணன், வீரமணி ஆகியோர் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் ரூபேஷ், சைனா இருவரும் விசாரணைக்காக மீண்டும் கேரளா அழைத்துச் செல்லப்பட்டனா்.